பாத்திரம் எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டீங்க. எப்படி போயா கொஞ்சம் செய்யாது வைக்குமா அங்க டாக்டர் மேடம் கொஞ்சம் சரி ஆதி மோட்டர் அமௌண்ட் மென்ஷன் பண்ணீங்க எவ்வளவு சார் களத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் கபஸ்கர குடிநீரும் நிலவேம் குடிநீரும் வழங்கப்படுகிறது. சென்னையில் மட்டுமே வந்து நேற்று வர அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் ஏற்கனவே நம்ம தனிமைப்படுத்தப்பட்ட மையத்தில் 1,500,000 பேருக்கு நம்ம வந்து கபஸ்கர குடிநீர் நம்ம இந்திய மருத்துவத்துறையிலேருந்து எங்களுடைய இந்திய மருத்துவத்துறையிலிருந்து அதை வந்து நம்ம முழுசாக நம்ம வழங்கியிருக்கிறோம். அந்த பணி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அதே போல் உங்கள்கிட்டையும் ஃப்ரண்ட்லைனில் இருக்கக்கூடிய எல்லாருமே கம்பல்சரியாக அவங்களுக்கு தேவையான இந்த நியூட்ரிஷியஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு, அதாவது அவங்களுக்கு தேவையான நல்ல ஒரு இந்த நேரத்தில் தேவையான ஆரோக்கியமான உணவு வழங்குவதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேவையான நிதி வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு தெரியும் மருத்துவமனையிலையும் மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள், மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய செவிலியர்கள், அதே போல் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பாரா மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு தேவையான அக்காமடேஷன் ஃபுட்டு அவையெல்லாம் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாக எல்லாம் அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு தேவையான
அனைத்து வசதிகளும் செய்து தர முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த பணிகளும் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டது போல் அந்த பேஷண்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்தியாவிலே இன்னைக்கு மார்ட்டாலிட்டி ரேட்டை வந்து நம்ம வந்து குறைந்த அளவில் இந்த 1.1, 1.2 அந்த பர்சன்டேஜில் நம்ம கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். ஏன்னா பிகாஸ் நம்முடைய கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு மத்திய அரசுடைய சார்பில் மத்திய குழுவிங்க வந்து பல்வேறு ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு மருத்துவமனையெல்லாம் அவங்க விசிட் பண்ணுறாங்க. ஸோ மருத்துவமனையில் நம்ம என்ன நோயாளிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட், என்ன மாதிரியான ஒரு ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுறோம், டாக்டர்ஸ் வந்து ஹவு தே டேக்கிங் கேர் த பேஷண்ட்ஸ், அந்த மாதிரியெல்லாம் அவங்க ஆய்வு செஞ்சு என்ன அளவு மாதிரியான உணவுகள் நம்ம ப்ராப்பராக டயட்டிஷியன் மூலமாக அவங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிர அதாவது ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க கோவிட் எக்ஸ்க்ளூசிவ் கோவிட் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லா அந்த பேஷண்ட்ஸுக்குமே பாசிட்டிவ் பேஷண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரியான உணவு வந்து தமிழ்நாடு முழுக்க கொடுக்குறோம். இப்போ மத்தியானம் 2 எக்னால் அந்த மாதிரி 2 எக்கு அந்த ப்ரோட்டீன் கலந்த அவங்களுக்கு என்ன தேவையோ இப்போ இஞ்சி சார் கலந்த ஜூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டயட்டிஷியன் மூலமாக இப்போ ஈவினிங் ஆனால் சுண்டல் அந்த மாதிரியான நிர்ணயிக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட உணவு ஆரோக்கியமான உணவு அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதையெல்லாம் மத்திய அரசினுடைய அந்த குழு வந்து மிக சிறப்பாக தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் தலைமையின் கீழே நல்ல கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப வெல் அப்ரிஷியேட்டட். குறிப்பாக வந்து இன்றைக்கு கூட எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சார்பில் நாங்கள் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் மாவட்ட செயலாளரும் இங்கே வந்து அந்த அம்மா உணவகத்துக்கான அந்த ஒட்டுமொத்த தொகையும் இப்போ நாங்கள் வந்து செக்காக வழங்கியிருக்கோம். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முழு செலவை நம்ம ஏற்றுக்கிறோம். ஸோ அதே போல் தொடர்ந்து வந்து மாண்புமிகு அம்மாவுடைய அரசுடைய சார்பில் முதலமைச்சர் தலைமையில் தேவையான அனைத்து துறைகளையும் உள்ளடங்கிய நடவடிக்கைகள் சிறப்பு குழுக்களின் மூலமாக கண்காணிப்பு குழுக்கள் மூலமாக மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இன்டென்சிஃபைவாக தேவையான அளவுக்கு அனைத்து நடவடிக்கைகளையும் ரொம்ப முழு ஈடுபாட்டோடு அர்ப்பணிப்புணர்வோடு அரசு செய்து வருகிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரிய நல்ல கொஸ்டின்ங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்கவே உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே முதற்கட்டமாக நம்ம வந்து 29,000 அளவுக்கு படுக்கை வசதிகளோடு நம்ம வந்து தேவையான விரிவான ஏற்பாடுகளை நம்ம வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நம்ம சிறப்பாக வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம். தொடர்ந்து வந்து கேலப் செஞ்சோம், தொடர்ந்து வந்து நம்முடைய ஃபெசிலிட்டி வந்து அதிகரிச்சுட்டுருக்கிறோம். இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து 4 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நம்ம அட்மிஷன் போட்டுட்ருக்கோம். அதில் வந்து 55% தான் ஆக்குபென்சி. ஸோ அதனால் நேற்று வந்து தகவல் வந்து தகரான தகவல் மருத்துவமனையில் இன்னும் நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு படுக்கை வசதி 50 அதாவது என்ன வசதி நம்ம ஏற்படுத்திக்கிறோமோ அதில் 55% தான் ஆக்குபென்சி இருக்குது. இன்னும் வந்து எவ்வளோ வேண்டுமானாலும் நம்ம வந்து அனுமதிக்கக்கூடிய அளவுக்கு தேவையான வசதிகள் நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கின்றன. இன்னும் பிற மாவட்டங்களையும் அதே போன்று இருக்கின்றன. பேரலலாம் அதே போல் இது ஒருபுறம் இந்த பணிகள் தொய்வு இல்லாமல் நடந்து கொண்டிருந்தாலும் பேரலலாக முதலமைச்சர் அணைக்கணுங்க நம்ம வந்து அந்த சென்டர்ஸ் வந்து நம்ம ரொம்ப அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து வெல் ப்ரிப்பேர்டாக தமிழக அரசு சார்பில் வெல் எக்யூப்டாக நமக்கு வந்து பெட் ஃபெசிலிட்டி கார்ட் ஃபெசிலிட்டி நம்ம வந்து தேவையான எக்யூப்மெண்ட் ஃபெசிலிட்டி அதே போல் ட்ரக்ஸ் ஃபெசிலிட்டி அதே போல் நமக்கு தேவையான இந்த ப்ரொஃபைல் ஆக்சஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து தேவையான அளவிற்கு வெல் வித்தின் அட்வான்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஏற்கனவே இப்போ மாஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் N95 மாஸ்க்கு PPE அந்த மாதிரியான அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு எந்த பேச்சுக்குமே இடமில்லாத அளவிற்கு மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கருக்கு தேவையான அந்த முகக்கவசங்கள் எல்லாமே தங்கு தடை இல்லாமல் ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ அவங்களுக்கு தேவையோ அதை வந்து அந்த டெய்லி சப்ளை செயினில் வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு வந்து சிறப்பான நடவடிக்கைகள் தேவையான வெல் ப்ரிப்பேர்னஸ் ஆக்டிவிட்டி தமிழ்நாடு அரசால் தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கு. தேங்க்யூ.